ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போனால், இங்கே பாருங்க கலர்ஃபுல்லாக எவ்வளோ ரோஸ் கலெக்ஷன் இருக்கா. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டில் பேக் பண்ணி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டாக ரெடி ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் காமிப்பேன் பிளான்ட் எப்படி இருக்குன்ட்டு. பாட்டோடய கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பார்க்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக ரோஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஒரு பக்கம் இல்லை ஒரு ஒரு இடத்துல இல்லை செடி மண் சாயில் ஒரு இடத்துல இல்லை பாட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம அங்கே செப்பரேட் செப்பரேட்டாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அது ரொம்ப க்ரோத் ஆகிறது கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள். பாட்டு பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பரான பாட்டே, குவாலிட்டியான பாட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது பாட்டோடய அப்படியே வாங்கி அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொத்து கொத்தா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 இல்லை 15 ஃப்ளவர்ஸ் விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க பிளான்ட்டு. வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கலர் பார்க்குறீங்கன்னா டைகர் ரோஸ் பார்த்தீங்கன்னா த்ரிபல் கலர். த்ரிபல் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டில் இருக்குங்க பாருங்கள். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பாட்டில் இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் டைகர் ரோஸு, எல்லோ, இங்கே பாருங்கள் பிளாக் ரோஸ், மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளவர் வேணுமா அங்கே பாருங்கள். ரொம்ப ரேருங்க. ஒரே ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குங்க. வேணும்னா கண்டிப்பாக குயிக்காக புக் பண்ணிக்கோங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சூப்பரான குவாலிட்டியான பிளான்ட்டே கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 ஃப்ளவர் 15 ஃப்ளவர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த கலர் என்னென்னு பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்களேன் கொஞ்சம் ஒரே ஒரு பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஷோக்கு அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறையா மொட்டு இருக்குது, நல்லா புஷ்ஷாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டோடு தான் இருக்குது. மொட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மலரில் கண்டிப்பாக நீங்கள் மொட்டோடு வாங்கி வைங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக மலர்ந்துருக்கும். மேடம் பிளான்ட்டை ஜூம் பண்ணி காமிங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம். அடுத்த ரோஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஜோன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் பிளான்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவருங்க. இது நல்லா நிறைய பூக்குங்க. லீஃப் எவ்வளோ பூக்குதோ அந்த வீடு டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பூக்கும். மொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ கொத்து கொத்தா எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் மொட்டு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. நல்லா பிளான்ட்லாம் இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் ஹைட் வரைக்குமே ஹைட்டில் இருக்குது. நல்லா ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. வேணுன்றது இந்த சம்மர் ஜோனும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸுங்க. இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு பெங்களூர் ரோஸ் மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ரோஸு ரொம்ப திக்காக இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலர்ந்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மலர்ந்தும் நல்லா ஓப்பன் ஆனால் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலரு பிளான்ட்டு பாருங்கள். எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக பூத்துருக்கு. உங்களோட பிளான்னுடைய சைஸ் இது தான். இந்த கோல்டு ரோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரான குவாலிட்டியான பிளான்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக வைக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா துளுப்போடு இருக்குது. ஃபுல்லாக மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தாங்க நல்லா நிலை பெட்டல்ஸோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது. பிங்க் கலர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது. மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பிளான்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிறைய துளுப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10-15 மொட்டோடு இது பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற புக் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன். இங்கே பாருங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க்கு பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கு இருக்குது. இங்கே பாருங்கள் டபுள் கலரில் தெரியுதுங்களா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டாக தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே பிளான்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டு நல்லா புஷ்ஷியாக ரொம்ப பெரிய சைஸ் பிளான்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அது ஸ்டெம்மே தெரியல அந்தளவுக்கு புஷ்ஷியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. இந்த சில்வர் லைன் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான பிளான்ட்டே உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே கலராக தெரியும். இங்கே பாருங்கள் மீடியமாக இருக்குள்ள மாத்திரம் டபுள் கலரில் தெரியும். மொட்டு பாருங்கள் வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணிக்கலாம்.
அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கே பார்த்தீங்கன்னா ராணி பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இது பதிவு இது நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பார்க்க பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும், ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்குங்க, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்குங்க, நிறையா பார்த்தீங்கன்னா குத்து குத்தாக பூக்குங்க இங்கே பாருங்கள். வேணுன்றும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் டைம் இந்த ரோஸ் பிளான்ட் வாங்குறோன்றவங்க நிறைய பூக்கணுங்க எங்களுக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட் வாங்கி வைங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பூக்குங்க பாருங்கள். ஃபுல்லாகவே பூவோடு தான் இருக்குது, நல்லா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு, நல்லா பூவோடு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான் தாங்க. நிறைய பிளான்ட் நிறைய பாட்டு இருக்குதுனால உங்களுக்கு பிளான்ட் வந்து சொன்னோன்னா எடுத்து வச்சு காமிக்க முடியல. இங்கே பாருங்கள் இதுவும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 days எல்லோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லோ கிடைக்காது, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. இங்கே பாருங்கள் பெரிய பிளான்ட்டாக இருக்குங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, நல்லா தெரியும் பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நல்லா புஷியாக இருக்குது. 7 days பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days பார்த்தீங்கன்னா பூக்கக்கூடிய வெரைட்டி. இங்கே பாருங்கள் ஒரு டைம் பூ வச்சுருந்துமே இங்கே பாருங்கள் அது சென்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ துளுப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக மொட்டு வைக்கும், மொட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய சைஸாக பாருங்கள். ஒன்றும் இது ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ளவராக விடுங்க. வேணுன்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். 7 days எல்லோ. அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி, எப்போயோ ஒரு டைம் தான் கிடைக்கும் இந்த ரேர் வெரைட்டி. என்ன ரோஸ்னு பார்த்தீங்கன்னா சால்டேட் ரோஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர்லேயும் ஒரு ரெட் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும், பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ லுக்காக பாருங்கள். இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும், ரொம்ப ரேரான வெரைட்டிங்க. இங்கே பாருங்கள் நிறைய மொட்டோட நிறைய துளுப்போடு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பாட்டில் தாங்க, சூப்பரான பாட்டில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. 1 plant தாங்க இருக்குது. அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் புஷி ரோஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கும் பாரு, புஷு புஷுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க. இங்கே பாருங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு இந்த பிளான்னுடைய சைஸு, மொட்டு எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு ஃபுல்லாக மலர்ந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு மலர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பூவோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பிங்க் புஷி ரோஸ் பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள் பிளான்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டில். இந்த மாதிரி தாங்க இதையும் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு பிளான் தாங்க இருக்குது இதெல்லாம். அடுத்த ரோஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க்காக இருக்குது, ரொம்ப 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 லைட் பிங்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. இங்கே பாருங்கள் இங்கே வரங்க இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட் ரோஸ் டைப் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பிளான்ட்டுன்னு. நிறைய பூ இருக்குங்க இங்கே பாருங்கள், நிறைய மொட்டு இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கும், நல்லா பிரான்ச்சஸ் எடுத்து. பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாட்டில் இப்படி தான் இருக்குது, நல்லா ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெருசாக இருக்குது. இந்த 1 time ஃப்ளவர் விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பூக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் 1 plant மட்டும் அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஒயிட்டு பிங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் டாட்டாக இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, ரொம்ப ரேர் வெரைட்டிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்ல இது கேட்டிருப்பீங்க, இப்போ கண்டிப்பாக சின்ன பிளான்ட்ல அவைலபிளாக இல்லை, பெரிய பிளான்ட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. அதையும் பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரேர் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோஸ் கலெக்ஷன் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். இந்த ரேர் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரெட்டுங்க. இங்கே பாருங்கள் ரெட் வித் எல்லோ. இங்கே பாருங்கள் ஒரே பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிக எல்லோ கலரில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்குது. மொட்டு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக மொட்டு வைக்குது. இங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நாங்கள் சொல்லவே தேவையில்லை, வீடியோ பார்க்கும்போதே தெரியும் எது எது நிறைய மொட்டு வைக்கும், எது எது ஒரே ஃப்ளவர் வைக்கும்ன்றது. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் தாங்க. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக எண்ணியே பார்த்துக்கலாம் ரோஸெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு பிளான்ட்லேயும் 30 ரோஸ் 10 ரோஸ் 15 ரோஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னவே தேவையில்ல அந்த அளவுக்கு ரோஸ் நல்லா கொத்து கொத்தாக இருக்குங்க. இதையும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டைகர் ரெட்டு. அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது, லைட் ஆரஞ்சு கலரில். ஆனால் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் லோட்டஸ் மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என் கையில் பாருங்கள், என் கையில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கேன் என் கை எவ்வளோ அகலமாக இருக்கோ அவ்வளோ பெருசாக இருக்குது. மொட்டாக இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் மொட்டாக இருக்குது, மலரும் போது இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அதனோடய பிளான்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது.
பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் தாங்க இருக்குது, வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் வெரைட்டிங்க, இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு பிரான்ச்சஸ் மட்டுமே 15 மொட்டுக்கு மேலே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி மொட்டு இருக்குன்னு, ரெண்டு ஃப்ளவர் தான் மலர்ந்துருக்கு, மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டோட தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கண்டிப்பாங்க ரொம்ப நிறைய முட்டு ரோடு இருக்குது. இது வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்குது, மீடியமாக இருக்குதுங்க ரோஸ் ரோஸ் மட்டும். இது கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஃபுல்லாக மலரும் போது மொட்டை இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்குது. மேலே பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வளைவளைவாக கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது, ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் மொட்டை இருக்குள்ள ஒரு கலரும், மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட் கலர்லேயும் மலர்ந்து ஷேட் ஆகிடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரி, நம்ம ஒரு கேக் மேலே ஒரு ரோஸ் வைக்குவாங்க இல்லைங்களா வளைவளைவாக, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க. இது வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம். பிளான்ட் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்லேயும் லைட் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக. அங்கே பாருங்கள் இப்போ வந்திருக்கு பிளான்ட்டு, ஃபுல்லாக துளுப்பு, இங்கே துளுப்பு வந்து இந்த மாதிரி முட்டு எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் பிளான்ட் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பிளான்ட் தான் இது. இது கண்டிப்பாக ரொம்ப பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டபுள் கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இது சூப்பரான பிளான்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு, அவைலபிளாக இருக்குது. இது வேணுன்ற ஒரே பிளான்ட் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாத புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் ஒரு பெங்களூர் ரோஸ் மாதிரி பெரிய ரோஸுங்க. இங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த பெரிய ரோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ எடுத்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க இவ்வளோ கொத்து கொத்தா எப்படிங்க பூ வைக்குது, எப்படிங்க நீங்கள் வளர்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சத்துவும் அதனுடைய சாயிலும் மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெட் சாயிலோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பூ ஃபுல் வெயிட்டாக இருக்கிறதுனால போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிங்க் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணுறோம் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸுங்க, டார்க் மெரூன் கலரில் இருக்குது, ஃபுல் ரெட் கலரில் இல்லை. இங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நல்லா ஒரு பிளாக் கலர் மாதிரி தான் இருக்குது. பெங்களூர் ரோஸ் நல்லா சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரோஸுங்க இது. இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பெரிய பெரிய ஃப்ளவராக விடும், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளான்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் இதுவும் வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம். அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது. முன்ன பார்க்குற ரோஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலரில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு ரெட் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புக்கேலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அவ்வளோ அழகாக இருக்குமே ரெட் கலரில் அந்த ரோஸுங்க இது பெங்களூர் ரோஸ். இங்கே பாருங்கள் அதனுடைய பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க அதனுடைய பிளான்ட். ஸ்டெம்மிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸாக இருக்குது, மொட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குதுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட்டை கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வேணுன்றும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் புக் பண்ணுற எல்லா பிளான்ட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் வரும். ஒன் பாக்ஸுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளான் தாங்க வைக்க முடியும், ஏன்னா பாட்டோட உங்களுக்கு அனுப்புறதுனால ஒன் பாக்ஸுக்கு ஒன் பிளான் தாங்க பிடிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரேர் வெரைட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. நீங்கள் அங்கங்கே தேடவே தேவையில்லை, கண்டிப்பாக நம்ம யோகஸ்ரீ நர்சரியில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம்.